அந்த முடிகள் சம்பந்தமாக சொல்லும்போது, அந்த முடிகள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். அதாவது அந்த நாம் முடிகளுக்கு செய்கின்ற கடமைகள், இந்த முடிகளுக்கு செய்கின்ற அந்த கடமைகள் அப்படின்ற பகுதியில் பார்க்கும்போது இதில் பல விஷயங்கள் இதில் இருக்குது. முடிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது இதில் ஆறு விடயங்கள் இதில் கவனிக்கப்படும். ஆறு விடயங்கள் இதில் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகின்ற, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகின்ற இடங்களாக குறிப்பிடப்படுகின்ற இடங்கள் நான்கு இடங்கள் இருக்கிறது. உதாரணமாக ஹஜ் உம்ரா. ஹஜ் உம்ராவை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஹஜ் உம்ராவில் நாம் என்ன செய்கிறோம், முடியை நாம் மலித்தல் அல்லது குறைத்து கொள்ளுதல் என்பதுதான் அங்கு. அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அவர்களுக்கு ரஹமத் கிடைப்பதற்கு துஆ செய்தார்கள். அப்போ இந்த இடம் என்ன, சிலர் எடுத்திங்கன்னா இந்த இடங்களில் என்ன செய்கிறாங்க, இதை அலட்சியப்படுத்துகிறாங்க. என்ன அலட்சியப்படுத்துகிறாங்க, முடியை வந்து மலித்தல் என்பது தான் ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த இபாதத்தில் அதை செய்கிறது கிடையாது. ஏதோ ரெண்டு மூணு இடத்துல சும்மா என்ன செய்கிறாங்க, முடியை எடுத்துகிட்டு ஏதோ உம்ரா முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் சினிமாவில் யாராவது ஒரு நடிகை மொட்டையை போட்டான்னா அதை பார்த்து போடுறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது. புரியுதான் சொல்கிறது, இப்போ இபாதத்தில் செய்கிறதுக்கு தயாரில்லை. அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஏழாவது நாள் பிள்ளையுடைய முடியை எடுத்தல். ஏழாவது நாள் ஒரு குழந்தை பிறந்து ஏழாவது நாள் முடியை, அந்த பிள்ளையுடைய முடியை எடுத்தல் என்பதில் மார்க்கத்தில் என்னது, அதுக்கு ஆதாரம் முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் அதனுடைய பாரத்துக்கு தங்கம் வெள்ளி கொடுக்குற அந்த செய்தியில் அதில் பலவீனம் இருக்கிறது. அதே போன்று ஒரு அதாவது நிராகரிப்பாளராக உள்ளவர், ஒரு காஃபிராக உள்ளவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் குளித்து கொள்ளுதல் என்பதற்கும் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகின்ற மார்க்கம் ஆர்வப்படுத்திய இடங்கள், அந்த முடிகள் எடுப்பது சம்பந்தமாக உள்ள இடங்கள். அடுத்து இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு வகை இருக்கிறது, அது ஷிருக். அது ஷிருக்காக மாறும். அது எந்த இடம் என்று சொன்னால், ஒருவர் முடியை என்ன செய்கிறார் என்று சொன்னால் எடுக்கின்றார் அல்லாஹுக்காக அல்ல, அல்லது யாரோ ஒரு அவுலியாவுக்கு நேர்ச்சை செய்து அந்த முடியை எடுத்து அதன் மூலம் அவருடைய நெருக்கத்தை பெறுதல், அவருடைய அன்பை பெறுதல், இதற்காக ஒருவர் என்ன செய்கிறார், மொட்டையை போடுறார், முடி எடுக்கிறார் என்று சொன்னால் இது ஷிர்க். இதனது இது கூட, அப்போ இது தெளிவாக ஷிர்க்காக அது மாறிவிடும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சில இடங்கள் இருக்கிறது அவைகள் வெறுக்கத்தக்க இடங்களாக, சில பிதத்தாக கூட மாறுகின்ற இடங்களாக அந்த இடங்கள் பார்க்கிற அந்த இடங்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், என்ன செய்கிறது, ஒருவர் வந்து தான் ஜுஹூதோடு இருக்கிறது, ஜுஹூதென்றால் மார்க்கப்பற்றில்லாமல் இருக்கிறேன், உலகப்பற்றில்லாமல் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக என்ன செய்கிறது, முடியை எடுப்பது. உதாரணமாக ஹவாரிஜிகள் செய்தார்கள். ஹவாரிஜிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது, சீமாஹும் அத்தஹலீக், அவர்களுடைய அடையாளம் என்ன செய்கிறது, அவங்க அந்த முடியை மலிப்பது தான் அவர்களுடைய அடையாளம் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அப்போ எனவே இதற்காக இப்படி முடிகளை எடுத்தல் என்பது என்னது, அது பிதத்தாக மாறும். சில பொழுதுகளில் வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக அது மாறும். அதே போன்று மார்க்கத்தில் நாம் அடுத்து கவனிக்க வேண்டியது ஹராமாக்கப்படுகின்ற இடங்கள், முடிகள் எடுக்கிறதுல எந்த மாதிரி இடங்கள் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு முசீபத்து ஏற்பட்டது, யாராவது மரணித்து விட்டார், அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹுடைய ரசூல் நீங்கி விட்டார்கள் இவர்களை விட்டெல்லாம். யாரை விட்டு, அல் ஹாலிகாண்டா யார், ஒரு முசீபத்தின் போது முடியை மலித்து கொள்பவர், யாரோ மரணிச்சிட்டாங்க, அந்த கவலையை வெளிப்படுத்துறதுக்கு, ஏதோ ஒரு கவலையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முடியை மலித்துக் கொள்வார் என்றால் அவரை விட்டு நான் நீங்கிக் கொண்டேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ என்னது, இது தடுக்கப்பட்ட இடங்கள். அப்போ அப்படியாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிகளை அந்த நோக்கத்தில் அப்படி எடுத்தால் என்றால் அது ஹராமான இடங்கள். அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காவிர்களுக்கு ஒப்பாகக்கூடிய விதத்தில் அதற்காக ஒருவர் என்ன செய்கிறது, முடிகளை எடுப்பார் என்று சொன்னால், அல்லது நான் சொன்ன போன்ற இந்த சினிமா நடிகர்கள் அவர்களை அந்த நோக்கத்தில் அப்படி எடுப்பாங்கன்னு சொன்னால் இதுவும் என்னது, கூடாது, மார்க்கம் தடுத்த பகுதிகளாக இருக்கிறது. அதே போன்று சில பொழுதுகளில் நோயுடைய காரணத்தால் மருத்துவர்கள் எடுக்க சொல்லுவாங்க, முடிகளை மலிக்க சொல்வார்கள். அப்படியான நோக்கங்களுக்காக எடுக்கப்படுமாக இருந்தால் அதில் என்னது அனுமதி இருக்குது. நீங்கள் உம்ராவில் கூட என்ன செய்கிறாங்க, சில ரசூலுல்லாஹ் அப்படி இஹ்ராம் போட்டிருந்தவர்களுக்கு அனுமதி கொடுத்து பரிகாரம் செய்யுமாறு சொன்னாங்க என்ற செய்திகள் அதில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவர் எந்த தேவையும் இல்லாமல், என்ன செய்கிறார், முட்டை போடுறார், முடியை மலிக்கிறார் என்று சொன்னால், இது தொடர்பாக அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான கருத்து இதில் இருக்கிறது. இதில் சில சிறுவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முடிகளை மலித்து விட்டாங்கன்ற சில ஹதீஸ்களை கொண்டு வருவாங்க. அது சிறுவர்களுக்கு மாத்திரம் உரியது. எனவே சிறந்த முறை என்னது, முடியை எந்த தேவையும் இல்லாமல் மலித்தல் என்பதை என்ன செய்ய அறிஞர்கள் விரும்பவும் இல்லை, மார்க்கம் அதை ஆர்வப்படுத்தவும் இல்லை என்பதைத்தான் நாம் இதிலே
என்ன செய்ய வேண்டும், இதில் புரிந்து கொள்ள வேண்டியது. அதே போன்று நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்ன செய்கிறாங்க சிலர்களும், தலையில் ஒரு பகுதியில் முடி இருக்கும், ஒரு பகுதியில் முடி இருக்காது. ரசூலாங்க இதை தடுத்தார்கள். ஒரு 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 சிறுவனை ரசூலாங்க இப்படி பார்த்து என்ன செஞ்சாங்க, அந்த முடியை முழுமையாக மலித்து விடுங்கள், ஒன்று முழுமையாக விடுங்க அல்லது முழுமையாக மலியுங்கள்னு சொல்கிறாங்க ரசூலாங்க. அப்போ எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், சில இன்று நாங்கள் பார்க்குறோம் சில இளைஞர்கள் அதே போன்று பிள்ளைகளுக்கு கூட அப்படி முடிகளை வெட்டி விடுகிறார்கள். ஒரு ஒரு பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பகுதியில் முடி இருக்கும், ஒரு அந்த ஆப்ப மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா முடி இருக்காது. அப்போ இந்த மாதிரி அல்லது ஒரு இதெல்லாம் தடுக்கப்பட்டது ஹதீஸ்களில் தெளிவாக இது தடுக்கப்பட்ட முறைகள். இப்போ இது நாங்கள் முடிகளில் உள்ள ஒழுங்குகள் பார்க்குறோம். நாங்கள் மீசைனா மீசை கத்தரித்தல், தாடினா தாடியை வளர்த்தல், அக்குள் முடியன்னா அதை என்ன செய்கிறது அகற்றுதல், மறைவிடங்கள் உள்ள முடிகளை அகற்றுதல். சில முடிகளை பற்றி மார்க்கம் எதுவும் பேசவே இல்லை. இப்போ கைகளில் முடி இருக்குது, மற்ற இடங்களில் முடி இருக்குது, அதை பற்றிலாம் மார்க்கம் எதுவும் பேசலைன்னா நாங்கள் என்ன செய்கிறது, அது நாங்கள் நமக்கு ஏதாவது அசௌகரியங்கள் இருக்கும்னு சொன்னால் அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்டா, அப்படி அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. மார்க்கம் மௌனமாக இருந்த இடங்கள் அப்படின்ற பகுதி அது. முடிச்சுக்கலாமா இன்ஷாஅல்லாஹ். ஆ ஆ முட்டை போடுறாங்க இல்லை, அதான் மதுரை. இப்போ ரசூலுல்லாஹ் சிறுவர்களுக்கு அப்படி செஞ்ச செய்திகள் வருது. இப்போ அந்த ஜஃபர் மரணித்த சந்தர்ப்பத்தில் அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட சிறுவர் அந்த அவங்களோட பிள்ளைகளுக்கு முடிகள் என்ன செஞ்சாங்க, மலித்து விட்டாங்க. அதே போல் ஒரு சிறுவரை கண்டு என்ன செய்ய, முழுமையாக மலித்து விடுங்கள், ஒரு பகுதி விட்டு இருந்துச்சு. இந்த ஹதீஸ்கள் இருக்குது. மதரசாக்களை பொறுத்தவரை என்ன புரிஞ்சுன்னு சொன்னால், மதரசாக்கள் வந்து அந்த முறை வந்து ஒரு மார்க்கம் மாதிரி வந்துட்டால் கூடாது. அது மதரசாவில் வந்து விட்டு மதரசாவில் அப்படி போனால் அப்படி தான் செய்ய வேணுமென்ற மாதிரி ஒரு மார்க்க ஒரு தோற்றம் அப்படி கொடுக்கப்படும் என்றால் அது கூடாது. மாற்றமாக என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் தங்களுடைய முடிகள் அதை பார்த்து ஆறிக்கொண்டு அதுக்கு நேரத்தை கழிப்பாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்றவங்க தான் செய்கிறாங்க. அதனால் அது ஒரு நன்ற நல்ல முறை மாதிரி தெரியல. முடிய ஷோர்ட்டாக என்ன செய்யலாம், வெட்டலாம். மலிக்கிறதில் முடிய ஷோர்ட்டாக வெட்டினா கூட அது என்ன செய்யலாம், அது நிறைவேறும். அந்த முறையை பேணுதல் என்பது அதில் சிறந்த முறையாக தெரியுது. அல்லாஹ் வாழ்க்கை.